கிழமை இமாம் சொல்வார், நீங்கள் சொல்வது சரிதான், அன்றைய நாள் நான் மஸ்ஜித் அக்ஸாவை இரவிலே பூட்டுவதற்காக தன்னுடைய பணியாளர்களை எல்லாம் அழைத்து மற்ற கதவுகளை எல்லாம் மூடிவிட்டேன். தலைவாசலான மெயின் கதவை மூடுவதற்கு முயற்சித்த பொழுது மலை போல் அசையாமல் இருந்தது. அத்தனை பேரும் அசைத்து பார்க்கிறோம், மலை எப்படி இருக்கும்? மலை மாதிரி இருந்தது, ஒரு நூல் இலை கூட நகரவில்லை. என்ன ஆயிற்று? நஜ்ஜார் என்ற தச்சர்களை வரவழைத்து பார்க்கிறாங்க, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல, இருட்டு. எனவே காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று நான் அதை திறந்தே வைத்து விட்டு சென்று விட்டேன். மறுநாள் காலையில் வந்தேன், அப்பொழுது வாகனம் கட்டப்பட்ட தடம் தெரிந்தது, நிறைய ஜனங்கள் வந்திருந்த அறிகுறிகள் தெரிந்தன, நறுமணங்கள் இருந்தது. இப்பொழுது கதவை அசைத்து பார்க்கிற எந்தவித பிசகும் இல்லாமல் தன்னால கதவு சாத்துது, மூடுது, திறக்க முடிகிறது. ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். எந்த விஷயத்தை வைத்து எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பிடித்த வேண்டும் என்று அபூ சுஃபியான் விரும்பினாரோ அந்த விஷயத்தை வைத்தே அங்கு அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் சாதிக்குல் அமீன் என்பதை நிரூபிப்பதற்கு அல்லாஹ் மாட்டினான். ஹிர்கல் மன்னர் கடிதத்தை கண்ணில் ஒற்றினார், கடிதத்தை பாதுகாத்தார், அல்லாஹ் அவருடைய ஆட்சியை நீடித்தான். கடிதத்தை கிழித்தவரை என்னுடைய பரம்பரையே ஆட்சியில் இல்லாமல் போய்விட்டது, பாரசீக மன்னருடைய, அது வேறு ஒரு சரித்திரம். ஆக அண்ணல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸில் இருந்தார். அதற்கு பின்பு இப்பொழுதுதான் மேராஜ், உருஜ் என்றால் ஏணி என்ற அர்த்தம், ஒளி ஏணியில் அவர்கள் பயணிக்கின்றார்கள். இப்ப நாம் சுருக்கமாக தான் வரலாற்றை சொல்லிட்டு வரோம், டயத்துக்குள்ள நாம் முடிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே ஒளி ஏணியில் அவர்கள் பயணப்பட்டு முதல் வானத்தை அடைகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பார்க்கிறாங்க, யார் என்று கேட்கப்படுகின்றது, ஜிப்ரீல் வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. இதை வைத்து ஃபிக்ஹில் எழுதுவாங்க, வீட்டு கதவை தட்டினால் யார் என்று உள்ளிருக்கக்கூடியவர்கள் கேட்டால் நான் தான் என்று சொல்லக்கூடாது, இன்னார் வந்திருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் அந்த கடிதத்திலே, ஜின்கள் இது மாதிரியான சைத்தான்கள் கதவை தட்டும், நான் தான் என்று சொல்லும், ஆனால் நம்ம பேரை சொல்ல முடியாது. எனவே நாம் நம்முடைய பேரை சொல்ல வேண்டும் என்பது அதனுடைய ஹதீஸினுடைய கோட்பாடுகளே வருகிறது. எனவே இப்படி ஒவ்வொரு வானத்திலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கு பார்க்கின்றார்கள். இது யார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேட்கிறாங்க. இப்படிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்படுது. இவங்க ஒரு சந்தேகம் வரும், மஸ்ஜித் அல் அக்ஸாவில் தானே பார்த்தாங்க, இமாமாக நின்று தொலை வைத்தாங்களா இல்லையா, அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் அல்லவா, அப்ப அங்கு ரூஹானியத்தான முறையில் அவங்க இருந்தாங்க, இங்கு சடலத்தோடு இருந்தார்கள். இல்லாட்டால் ஒவ்வொரு நபிக்கும் அல்லவா புராக் தேவைப்படும். ஆக ரூஹானியத்தான பயணம் மனித பூத உடலோடு இருக்கக்கூடிய பயணத்தை விடவும் வேகமானது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா, நீங்கள் கபூரிலே ஜனாசாவை அடக்கி சென்றவுடன் உங்களுடைய காலடி ஓசை, செருப்படியின் செருப்பின் ஓசையை அந்த கபருக்குள்ள இருக்கக்கூடிய ஜனாசா கேட்கின்றது என்று பெருமானா ஒரு கதவை மூடிக்கிட்டு வெளியில பேசினாலே நம்மளுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது. மண்ணை போட்டு மூடி காற்று புகாத இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனாசாவிற்கு நம்முடைய காலடி ஓசை கேட்கின்றது என்றால் ரூஹானியத்தான பவர், சாதாரணமாக இருக்கக்கூடிய பவரை விட அதிகமானது, அதனுடைய சக்தி கூட. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வச்சுட்டு போறதுக்குள்ள மற்ற நபிமார்கள் அங்க போயிட்டாங்க, ரூஹானியத்தான ஆற்றல் அதிகமானது. எனவே அங்கு கேட்கின்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வலது பக்கம் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள், இடது பக்கம் பார்த்து கவலை அடைகின்றார்கள், வலது பக்கம் அவருடைய பிச்சளங்கள் சோனம் செல்லக்கூடிய பிச்சளங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள், இடது பக்கம் அவருடைய பிச்சளங்களில் நரகம் போகக்கூடியவர்களை பார்த்து கவலை அடைகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு ஸாலிஹ், ஸாலிஹான என்னுடைய மகனே என்று வரவேற்கின்றார்கள். அப்ப ஸாலிஹ் என்றால் எத்தனை நற்குணங்கள் இருக்கின்றதோ அத்துணை நற்குணங்களும் இருக்கக்கூடியவர்கள் தான் ஸாலிஹ்.
எல்லா நபிமார்களுமே சாலிக் என்றுதான் அவர்களை வரவேற்கின்றார். 365 நற்குணங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. அத்துணை நற்குணங்களும் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இயல்போல் உண்டு. பொறுமைக்கு அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களை சொல்வதைப் போல, விருந்தாளிகளை கௌரவிப்பதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சொல்வதைப் போல, அண்ணலும் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களினுடைய நற்குணங்களிலும் நினைத்தெடுக்கப்பட்டவர்கள் அண்ணலும் பெருமானா சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள். எனவே மற்ற நபிமார்கள் இரண்டாவது வானத்திலே ஈசா அலி இஸ்லாம், யஹியா அலி இஸ்லாம் ரெண்டு நபி இருந்தாங்க. ரெண்டு பேருமே சின்னம்மா பெரியம்மா மக்கள் தான். அதனால்தான் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு சக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே ஈசா அலி இஸ்லாம் மீண்டும் வரும் பொழுது அந்த வானம் காரியா இருக்கக்கூடாதுக்காண்டு அங்கு ரெண்டு நபி இருந்தாங்க. அப்ப இத்ரீஸ் அலி இஸ்லாம், யூசுப் அலி இஸ்லாம், ஹாரூன் அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம். ஏற்கனவே தெரிஞ்சது என்பதனால் நான் விவகாரமாக நகர்கின்றேன். ஏன் இந்த நபியை கொண்டு வரவேற்க வைத்தான் என்றால், இந்த நபிமார்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டங்களும் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கும் சில தொடர்புகள் இருக்கின்றன. அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அந்த கஷ்டத்திற்கும் பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்துக்கும் சில தொடர்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி தான் அதுக்காகவே அந்த நபிமார்களை வைத்து அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா மலக்குத்து சமாவாத்தையும், மலக்குகளுடைய எண்ணிலடங்காத மலக்குகள், பாதி பனி பாதி நெருப்பு உள்ள மலக்குகள் எல்லாம் இருக்கின்றார்கள். நெருப்பு பனியை உருகச் செய்து விடாது, பனி நெருப்பை அணைத்து விடாது, அப்படியெல்லாம் மலக்குகள் இருக்கின்றார்கள். இப்படி மலக்குத்து சமாவாத் ஒவ்வொரு வானங்களையும் கடந்து போகின்றார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் குளித்துக் கொண்டு அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட வருவதை நான் பார்த்தேன் என்று சொல்கின்றார்கள் பெருமானா சல்லா அலி இஸ்லாம். எல்லாத்தையும் பார்த்து இருட்டில் நடந்ததை வெளிச்சத்தில் நடந்ததை போல அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஆறாவது வானம், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பைத்துல் மஅமூரிலே, பைத்துல் மஅமூரை நோக்கி அவர்கள் இருக்கவில்லை, பெருமானாரை வருகை யாருடைய வருகையையோ எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். காபாவை பார்ப்பது நன்மை, பெற்றோரை பார்ப்பது நன்மை, குர்ஆனை பார்ப்பது நன்மை. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பைத்துல் மஅமூரை பார்க்கவில்லை, எம்பெருமானாரின் வருகையை பார்க்கின்றார்கள். பைத்துல் மஅமூரை முன்னோக்குவதை விட எம்பெருமானாரை பார்ப்பது அதைவிட சிறந்தது என்பது வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்வார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களும் எனது சாலிஹான மகனே என்றார்கள். மற்ற நபிமார்கள் எல்லாம் சாலிஹான சகோதரரே என்று அழைத்தார்கள். ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் மாத்திரம்தான் சாலிஹான என்னுடைய மகனே. இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய பிச்சலத்தில் தான் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள். என்னுடைய தோற்றத்திற்கு ஒப்பாக இருக்கின்றார்கள் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சொல்வார்கள். யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பாதி அழகு கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மொத்த அழகும் கொடுக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ஆதம் அலி இஸ்லாம் அல்லாஹ் தன் திருக்கரத்தால் படைத்தது. இப்ப அதனுடைய அழகு எப்படி இருக்கும்? இப்ப நான் நினைச்சா உண்மை நினைக்கிறோம் வயசான பெத்தாப்பான்னு சொல்லி இல்லை, அவர்கள் அவ்வளவு அழகு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள். ஆக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உங்களுடைய உம்மத்தார்களுக்கு சலாம் கூறுங்கள் என்று நமக்கு சலாம் கூறியிருக்கின்றார்கள். இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு பதில் சொல்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது. உங்களுடைய உம்மத்தார்களுக்கு சோனத்தில் மரம் நட சொல்லுங்கள். எப்படி நடுவது? சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் உங்களுக்காக ஒரு மரம் நடப்படும். அந்த மரம் உங்களுக்கு சொந்தம். உங்களுக்கு சொந்தமான மரத்தை அடைவதற்கு நீங்க சொர்க்கத்துக்கு தான் போகணும். அந்த நன்றி விசுவாசத்திற்காக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல் ஓதக்கூடிய சலவாத்தை இப்ராஹிமாக மாற்றினார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததான ஆயிரம் ஆயிரம் சலவாத் இருக்கிறது. அந்த நன்றி நமக்கு சலாம் சொன்னது சொர்க்கத்தில் மரம் நடத்துவதற்கு ஒரு உபாயத்தை நமக்கு உம்மத்தாருக்கு ஒண்ணு சொல்லி தந்தாங்கன்னா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி மறக்க மாட்டாங்க. இப்படி முதல் வானம் வரைக்கும் ஒளி ஏணி, அதற்கப்புறம் மலக்குகளுடைய இறக்கை, அதற்கு பின்பு சித்ரத்துல் முன்தஹா, இதுதான் எல்லா நபிமார்களும் மலக்குமார்களுடைய எல்லை. அதற்கு மேலே யாரும் போக முடியாது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூ குவ்வா என்று அல்லாஹ் சொல்கின்றான், பராக்கிரமம் புரிந்த சக்தி மிக்கவர் என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்டவர் 600 ரக்கை இந்த பூமியின் பந்தை தன்னுடைய 1 ரக்கையால் பந்து போல் தட்டிவிட்டு முடியும். அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் இந்த சித்ரத்துல் முன்தகாவை கடந்தால் கரிந்து போவேன் என்று சொல்லியிருந்தார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று நாம் சொல்கின்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு ஆளுமை மிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னால முடியாது நீங்க போகலாங்கிறாங்க. இப்ப யாரு இங்கு மாட்சிமை மிக்கவர்கள், மாண்பு மிக்கவர்கள், வல்லமை மிக்கவர்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வஹியை தாங்குவதற்கு ஒரு பலத்த ஆளுமை வேண்டும். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வந்தால் பனி நேரத்தில் வேர்க்கும், வெயில் நேரத்தில் குளிரடிக்கும், அவ்வளவு பெரிய தாக்குதல் ஏற்படுத்தும். வஹி வந்து சாமானியமானதல்ல. ஒட்டகத்தில் இருக்கும்போது வஹி வந்தா ஒட்டகம் உட்கார்ந்து விடும். என்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எந்த பரிசுத்த மனைவிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், அவங்க மடியில படுத்திருக்கும் பொழுது ஒரு வஹி வந்தது, என்னுடைய மடி தொடை உடைந்து விடும் என்று நான் பயந்தேன் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு. உடல் ஆளுமை, இறந்தவர்களுடைய ரூஹெல்லாம் இருக்குன்னா யார் உள்ள போவா, பயந்து ஓடிவிட மாட்டோமா? மன ஆளுமை, 124,000 நபிமார்களுடைய ரூஹுகள் நிக்குது, எல்லாரும் ஏற்கனவே இறந்து போனாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய வாப்பாவுடைய ரூஹு வந்தாலே நம்மளுக்கு பயமாயிரும். அப்போ மன ஆளுமை, உடல் ஆளுமை எல்லாம் மிக்கவர்கள் அண்ணலும் பெருமானா சொல்லா. அல்லாஹ் இங்கு தன் வல்லமையையும் நிலைநாட்டுகின்றான், மேராஜிலே பெருமானாரின் கண்ணியத்தையும் நிலைநாட்டுகின்றான். யார் முஹம்மத் என்று அல்லாஹ் மக்களுக்கு புரிய வைக்கின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுக்கு மேல வர முடியாது என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள், 70,000 ஒளித்திரைகளை கடந்து செல்கின்றார்கள். உதுனியா முஹம்மத் என்று அவர்களுக்கு சப்தம் வருகின்றது. ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய குரலில் அந்த குரல் ஒலிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த குரல் வந்தா மன ஆறுதலா இருக்கும்னு அல்லாஹ் தெரியும். தன்னுடைய அருமந்த நண்பர் அபூபக்கருடைய குரல்ல அந்த சத்தம் கேட்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஸாகல் பஸர் வ மா ஸா, தடுமாறவில்லை, பார்வை மாறவில்லை. செல்கின்றார்கள். ரஐத்து ரப்பி பி ரப்பி, என்னுடைய ரப்பை கொண்டு ரப்பை பார்த்தேன் என்றார்கள். அதற்கு மேல் நாம் அதை வர்ணிக்க முடியாது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், அல்லாஹு பிகுல்லி ஷய்யி முஹீத், ஒவ்வொரு பொருளையும் நான் சூழலாக இருக்கின்றேன். அல்லாஹு மின் வராயிஹி முஹீத், ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலையும் இருக்கின்றேன். மின் ஹப்லில் வரீத், அவங்களுடைய பெடரி நரம்புகளை விட நெருக்கமாக இருக்கின்றேன். அல்லாஹு அலா குல்லி ஷய்யின் ஷஹீத், எல்லா பொருளிலும் கலந்து இருக்கின்றேன். இதை எல்லாத்தையும் அங்கு அவர்களுக்கு அங்கு நிரூபிக்கப்படுகின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எல்லாவற்றையும் காட்டினான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வான், ஷாஹிதன் இன்னார் தன்னாக்க ஷாஹிதன், உங்களை சாட்சியாளாக, சாட்சியாளராக நாம் ஆக்கியிருக்கின்றோம். அல்லாஹ் ஒருவன் என்றால் சாட்சி, கண்ணால் பார்த்த சாட்சி, சொர்க்கம் இருக்குது கண்ணால் பார்த்த சாட்சி, ஐ விட்னஸ் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாஹிதம் பஷீரம் வ நதீரா வ தாயன் இலல்லாஹ் பி இதனிஹி வ சிராஜம் முனீரா. சுப்ஹானக லா உஸி ஸனாஅன் அலைக அந்த கமா அஸ்னைத லா நஃப்ஸிக் ஃபலகல் ஹம்து ஹத்தா தல்லா வ லகல் ஹம்து இதா ரலித. இது அந்த இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார், உன்னை நீயே புகழ்ந்து கொண்டது போல நான் புகழ சக்தி கிடையாது, எனவே நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு புகழ் அனைத்தும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவிற்கு சலாம் சொல்ல முடியாது, அல்லாஹ்வே சலாமானவன். எனவே தன்னுடைய ஜீவியம் மரணம், பொருளால் செய்யக்கூடிய வணக்கம், உடலால் செய்யக்கூடிய வணக்கம், நாவால் செய்யக்கூடிய வணக்கம், அத்தனையும் அல்லாஹிற்கே அர்ப்பணம் என்று துணிக்கக்கூடிய அத்தஹையாத்துல்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்ற இந்த அத்தஹையாத்தூடிய அந்த வாசகத்தை அங்குதான் சொல்கின்றார். அப்ப தன்னுடைய வாழ்வு மரணம், பொருளால் செய்யக்கூடிய தர்மங்கள், நாவால் செய்யக்கூடிய வணக்கம், உடலால் செய்யக்கூடிய வணக்கம் எல்லாம் அல்லாஹ்விற்கு அர்ப்பணம் என்று சொன்னவுடன் அல்லாஹு ஜல்ல ஸ்ரானஹு தஆலா, அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக,
அந்த சலாத்தை பெற்றுக்கொண்ட எம்பெருமானார், இதை விட ஒரு உயர்ந்த உச்சம் ஒரு மனிதனுக்கு கிடையாது. அதுக்கு மேல என்ன இருக்கு? அல்லாஹ்வினுடைய சந்திப்பை விடவும் பெரிது ஒன்றில்லை. வசீகல்லதீன கஃபரு, காஃபிரானவர்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள். வசீகல்லதீன தக்கவ் இலல் ஜன்னதி ஸுமரா, தக்வா செய்யக்கூடிய முத்தக்கீன்களை சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லுங்கள். சொர்க்கத்துக்கு ஏன் இழுத்துச் செல்லணும்? போன்னு சொன்னா ஓடி போய் நுழைஞ்சிட மாட்டோமா? அப்ப முத்தக்கீன்கள் அல்லாஹ்வை லிகாவை சந்திச்ச பிறகு சொர்க்கமே அற்பமா தெரியும், எனக்கு அல்லாஹ்வுடைய லிகாவு போதும் அப்படின்னு நகல மாட்டாங்க. எனவே அவர்கள் இழுத்துட்டு போங்க, சொர்க்கத்துக்கு போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய லிகா சந்திப்பு அதை விடவும், அல்லாஹ் ஜமாலும் அழகின் பிறப்பிடம் மொத்த உருவமே அல்லாஹ் தான். அந்த அழகை பார்த்தவர்கள் அதை பார்க்காம இருக்க முடியாது. எனவே சொர்க்க எனக்கு வாண்டாம், இதுதான் போதுங்குவாங்க. அதனாலதான் இவங்களை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதாக நமக்கு தஃப்ஸீர்ல நமக்கு விளக்கம் காண்கின்றோம். எனவே அந்த சலாத்தை, அல்லாஹ்வுடைய சலாத்தை தனக்கு மாத்திரம் உரிதாக்கி கொள்ளாத அந்த உச்சகட்ட நேரத்தில், அஸ்ஸலாமு அலைனாவா அலா இபாது, பாவிகளை எல்லாம் தன்னோடு சேர்த்துக்கொண்டு பாவிகளான எங்களுக்கும் வா அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், நல்லோர்களுக்கும் உன்னுடைய சலாம் பரவலாக உண்டாகட்டும். நம்மளை எல்லாம் அந்த இடத்துல கேட்டான். ஒரு மனிதன் உச்சபட்ச மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் மறந்துடுவான். கடுமையான சோகத்தில் இருக்கும்போது மறந்துடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகத்திலையும் மறக்கல, உச்சபட்ச இன்பத்திலையும் மறக்கல. தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் இருக்கும் போது கூட என்னுடைய உம்மத்தார்களுடைய நிலை என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். உங்களுடைய சிபாரிசை கொண்டு அது மன்னிக்கப்படும் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப உயிரை வாங்கலாம் நாங்கள். ஆக உச்சகட்ட மகிழ்ச்சியிலும் சோகத்திலும் உம்மத்து 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 என்று சொல்லக்கூடிய எண்ணலம் பெருமானா சல்லாஹ் சொல்லம் அங்கு நம்மளை எல்லாம் அரவணைத்துக் கொண்டார்கள். இந்த சம்பாஷணை எல்லாம் சிதறத்தில் முந்தாகவுக்கு வெளியில டெலிகாஸ்ட் செய்யப்படுது. அவங்க மலக்குமார்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதுதான் தொழுகையில வச்சிருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அஸ்ஸலாத்து மிஃராஜுல் முஃமினீன், தொழுகை முஃமின்களுக்கு மிஃராஜ். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மோடு இருந்தாலும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் தொழுகையிலே அல்லாஹ் பிரத்யேகமாக பார்க்கின்றான். எப்படி ஜம்சம் நீரை வைத்து அவருடைய கல்பு கழுவப்பட்டதோ அதற்கு ஒப்பாக நாம் ஒலு செய்கின்றோம். தக்பீர் தஹ்ரீமா, உலகத்தை விட்டு நாம் நகர்கின்றோம், உலகத்தின் தொடர்புகளை விடுகின்றோம். எப்படி எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃராஜுக்கு போகும்போது உலகத்தின் தொடர்பு அற்று போனார்களோ அப்படி இருக்கணும். உள்ளத்தாலும் உடலாலும் எல்லாம் நமக்கு ஹராம் ஆயிருது. தக்பீர் தஹ்ரீமா என்றால் அதுதான். எனவே அல்லாஹ்வோடும் பேசுகின்றோம், அல்லாஹ் நம்மோடும் பேசுகின்றான். அல்லாஹ் நம்மோடு எப்படி பேசுகிறான்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ்வை யார் புகழ்ந்துகின்றார்களோ அந்த புகழை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் நாமனா சொல்றோம், அல்லாஹ் நம்முடைய வாயில் சொல்ல வைக்கிறான். எனவே தொழுகையில் அல்லாஹ்வுடன் பேசுகிறோம், அல்லாஹ் நம்முடன் பேசுகின்றான். நபியுடன் அல்லாஹ் பேசுற மாதிரி நாம் அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி என்று சொல்கின்றோம். இந்த மேராஜில் என்ன நடந்ததோ அது பூரா தொழுகையில் இருக்கிறது. இப்படி அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அரிஷுக்கு கீழே பைத்துல் மாமூரிலே 70,000 மலக்குமார்கள் செல்வார்கள். அங்கு மலக்குமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் இமாமுல் மலக்கூத். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வாங்க, திருப்பி வரமாட்டாங்க. அப்ப எவ்வளவு மலக்குமார்கள் இருக்கிறார்கள், மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை எல்லாம் ஒருவன் தான் அறிவான். அப்ப அந்த பைத்துல் மாமூர் காபத்துல்லாவுக்கு நேர் மேலாக இருக்கிறது. அந்த பைத்துல் மாமூர் கீழே விழுந்தா காபத்துல்லாவுக்கு மேலதான் விழும். அந்த மாதிரிதான் மேல பைத்துல் மாமூர் மலக்கு கட்டப்பட்ட பைத்துல் மாமூர் இருக்குங்க. எனவே சொர்க்கம் நரகம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அரசுக்கு கீழே பிரகாசமானவர்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்கள்லாம் யாரு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது, பெற்றோர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுத்திருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு நல்ல பெரியம் புள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கத்திலையும் வேண்டுதலையும் இருக்கக்கூடிய நல்ல, அப்படி இந்த வார்த்தையே வருது, பெற்றோர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தவங்க இவங்க இபாதத்துங்க. அதுக்கப்புறம் தான் அப்ப பெற்றோர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், பெற்றோர்களுக்கு நாம் நல்ல பெயரை வாங்கி கொடுக்கணும், இன்னார் மகன் என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று தெரிகின்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சொன்னோம்னா நேரம் கடந்து விடும். நரகத்திலே சில நிகழ்வுகள்,
இந்த சந்திப்பிலே அஞ்சு விஷயம் நமக்கு. ஒன்று தொழுகை கடமையாக்கப்பட்டது, அல்லாஹ் திருப்பி 50 வக்த் தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். சூரத்துல் ஃபாத்தியா ஏற்கனவே பூமியில் அருளப்பட்டது, மீண்டும் அது அருளப்பட்டது, அதனுடைய சிறப்பு அது. சூரத்துல் பக்ராவினுடைய 2 வசனங்கள் அமனர் ரசூலிலிருந்து அதுக்கப்புறம் அடுத்த ஆயத்தில் ஆய்கொல்லிஃபுல்லான, இந்த 2 வசனம் இது மேராஜிலே நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கடமையான குளிப்பு 7 தடவை குளிக்கணும்னு அங்க சொல்லப்பட்டது, அசுத்தத்தை 7 தடவை கழுவணும்னு சொல்லப்பட்டது. ஹவுதுல் கௌசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இரவுல தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷமான செய்தி மற்ற நபிமாருடைய உம்மத்தார்களுக்கு இல்லாத ஒன்று, நன்மையை யோசித்தாலே உங்களுக்கு ஒரு நன்மை. நம்ம செய்யணும், தகஜ தொழுவணும்னு நினைக்கிறியா? தொழல, ஆனா தூங்கிடுறிய, உங்களுக்கு தகஜ தொழுத நன்மை எழுதப்பட்டுரும். தீமையை செய்யணும்னு நினைக்கிறிய, தீமை எழுதப்படாது. அது செய்தால் ஒரு தீமை எழுதப்படும், ஆனா நன்மையை நினைச்சால் ஒரு நன்மை எழுதப்படும், அது செய்தால் 10 நன்மை எழுதப்படும். இது நமக்கு தெரியல. இது இந்த இரவுல தான் அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். இப்ப நரகத்தை அவர்களுக்கு காட்டப்பட்டது, நரகத்திலே அவர்கள் செய்றாங்க போறாங்க. இப்ப நரக நெருப்பு என்பது அதனுடைய ஒரு துளி, இந்த உலகத்தில் ஒரு துளி விழுந்தாலே உலகம் கரைந்து விடும், அப்படிப்பட்ட நரகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர், இந்த நூரை நார் ஒன்றும் செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளில் துர்நாற்றம் அவர்களுக்கு வீசாது. துர்நாற்றமே இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வாடகம் போகும். இது பெருமானாருடைய சிறப்பு. அவர்களுக்கு நிழல் விழாது, கொட்டாய் விடாது, கொசு ஈ போன்றவைகளுடைய உடம்புல என்ன செய்யாது, நிற்காது. எனவே துர்வாடையை அவர்கள் சுவாசிக்க முடியாது, சுவாசிக்க மாட்டார்கள். அப்ப நரகத்துக்கு போனாங்க, எத்தனையோ எலக்ட்ரிக் பவர் உள்ளது, பெரிய பெரிய உருவங்களை எல்லாம் கரித்து விடுது, ஆனா அது ஒரு சின்ன கம்பியில தான் போகுது, அதை கரிக்கலையே. எலக்ட்ரிக் பவர் உள்ள கரண்டு என்னத்தை இல்லாமல் கரிச்சிருது, ஆனா அது போகக்கூடிய அந்த கம்பியை கரிக்கலையே. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துக்கு போனாலும் அவர்களுக்கு அது ஒன்று என்ன செய்யாது, ஒளியை எதுவும் தீண்டாது. அப்ப தொழுகையை பாரமாக நினைக்கவர்கள் கல்லால் அடிக்கப்பட்டு மீண்டும் தலை நொறுங்கப்பட்டு மீண்டும் சரியாக்கப்பட்டு மீண்டும் கல்லால் அடிக்கப்படுவதை பார்த்ததாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. தொழுகையை பாரமாக நினைக்கக்கூடியவர்கள். அதுக்கடுத்து புறம் பேசுபவர்கள் தங்களுடைய நகங்கள் தாமிரங்களால் இருக்கும், தாமிரத்தால் ஆன அந்த நகங்களை வைத்து தன்னுடைய உடம்பையே தோண்டி கொண்டு அந்த என்ன செய்வாங்க, அதை தீம்பாங்க. இது புறம் பேசுவதற்கான ஒரு தண்டனை. நிறைய விஷயம் இருக்கு. வட்டி வாங்கக்கூடியவர்கள் இரத்த ஆற்றில் நீந்தி வந்து கரை சேர வருவார்கள், மலக்குகள் அடித்து மீண்டும் உள்ளே தள்ளுவார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். இப்படி விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், பொய் பேசுபவர்கள், தான் செய்யாததை பிறருக்கு சொல்லி பிறருக்கு மாத்திரம் புத்தி சொல்லுது, தான் செய்ய மாட்டாங்க, அவருடைய நாக்குகள் ரம்பத்தால் அறுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்து விட்டு அவங்க பூமிக்கு வந்துட்டாங்க. நான் இந்த சொர்க்கத்தின் நரகத்தினுடைய நிகழ்வுகளே நிறைய இருக்கிறது, நம்ம வருஷம் வருஷம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நான் அதை விட்டு கடந்து வரைக்கும். நான் பூமிக்கு வந்துட்டாங்க, உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உங்கள்கிட்ட சொல்றாங்க விஷயத்த, இதை நீங்க சொல்லாதீங்க வெளியில. ஏற்கனவே அவங்கள என்ன செய்யறாங்க, கிண்டலும் கேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனவே சொல்ல வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் இதை சொல்லியே ஆவேங்கிறாங்க. அந்த தைரியம் வந்து விட்டது. ஒரு உண்மையை நேரடியாக சந்தித்த பின்பு அதை பார்த்து நான் சொல்லத்தான் செய்வாங்க கூடிய தைரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்துட்டு. காபாவுக்கு வந்தாங்க, முதல்ல பார்த்தது அபூஜஹல் தான். அபூஜஹலிடம் என்ன இன்னைக்கு என்ன விஷயம்னு அவனா கேட்டான். அவன் இந்த மாதிரி சொன்ன உட, சரி நான் எல்லாரையும் கூட்டு வர்றேன், அப்ப நீங்க இதை சொல்லிவிடலான்னு கேட்கறான். கூட்டு வரா, அவன் போறா கூட்டத்தை கூட்டு வந்தான்.
அப்போ அவங்க பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இன்னும் பைத்துல் முக்கத்தஸிலிருந்து விண்ணேற்றத்திற்கு போனதை சொல்லலை, பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் போனதை முதல்ல சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள், பைத்துல் முக்கத்தஸ் எப்படி இருக்கும், என்னன்னா ரசூல்லா பைத்துல் முக்கத்தஸுக்கு போகலங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்களோடே வாழ்ந்தவர்கள், அவங்க வணிக விஷயமாக போகிறாங்க, இவங்க போகலங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்க கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தானே. எனவே பைத்துல் முக்கத்தஸ் எப்படி இருக்கும், எத்தனை தூண் இருக்கு, எத்தனை ஜன்னல் இருக்கு, இப்போ நான் தொலைப்போம் அந்த பள்ளியாசில எத்தனை தூண் இருக்குன்னு அவங்களுக்கு கேட்டால் தெரியுமா, தெரியாது. அவன் பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்களுக்கு பைத்துல் முக்கத்தஸ் எடுத்து காட்டப்பட்டது அதை பார்த்து அப்படி அப்படியே சொன்னாங்க. அவங்களுக்கே தெரியாத விஷயங்களை எல்லாம் பெருமானா சல்லா சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல ஒரு வணிக கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது, இந்த இடத்துல ஒரு வணிக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த வணிக கூட்டம் தனியும் எந்த இடத்துல வந்து கொண்டிருக்கின்றது, சாம்பல் நிறத்தினுடைய ஒட்டகமும் செந்நிற ஒட்டகமும் முதல்ல வருகிறது, சூரியன் அடைய காலையில் உதிக்கிறதுக்குள்ள அது வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவையும் சொன்னதுக்கு அப்புறமும் இது சிகர் என்ன சொல்றார்கள், அந்த அபுபக்கர் சித்திக் ரலி அல்லா தாலான்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லாங்க, அவன் கூட்டாளி என்ன சொல்லிட்டு இருக்காரு பாத்தியா, பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், எந்த ஆதாரத்தையும் அவங்க கேட்கல, சித்திக் என்ற பெயர் வந்ததே இதனால்தான். அப்ப இது உடலோடும் உணர்வோடும் உயிரோடும் நடந்ததுங்கிறதுனாலதான் எதிரிகள் என்ன செஞ்சாங்க, நம்பல. அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அதை உண்மைப்படுத்தி வைத்ததன் காரணமாக, சித்திக் என்ற சிறப்பு பட்டமே இதனால் தான் வந்தது, உண்மைப்படுத்தி வைத்தவர். வானுக்கும் அவர்களுக்கும் தினசரி மலக்குமார்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல. அவங்க வானத்துக்கு போனதாக சொன்னாலும் நான் நம்புவேன். இவங்க சொன்னது மஸ்ஜிதுல் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் போனதுன்னு சொல்றாங்க. இது மாத்திரம் அல்ல, அதிலிருந்து வானத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாலும் அதையும் நான் நம்புவேங்கிறான் அபுபக்கர் சித்திக். இதுதான் சித்திக்குல் அக்பருடைய ஈமான். அதே மாதிரி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டம் சூரியன் உதயமாவறதுக்குள்ள வரணும், ஏதோ காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆகுது. அல்லாஹ் ஜல்லஷானத்தால சூரியனை தாமதப்படுத்தினாங்க அவங்க வர்றது வரைக்கும். இது ஏற்கனவே பல நபிமார்களுக்கும் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் சொன்னாங்க, பயான் நீண்டுவிடும். ஆக இப்படி அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேக கண்ணோடு ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் இதை வடிகட்டினான். ஈமானில் உறுதி கொண்டவர்களுக்கு மேலும் இதை அல்லாஹ் உறுதியாக்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எப்படி தொழுகை முறை என்பதை மறுநாள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. லொஹர் தொழுகையைத்தான் முதல்ல தொழுதாங்க. லொஹர் என்றால் வெளியானது, லஹர என்றால் வெளியானது, இதுதான் தொழுகை வெளியானது என்ற காரணத்தினால்தான் அதுக்கு லொஹர்னு பேர். அப்ப தொழுகை இந்த மேராஜனுடைய இரவிலே நமக்கு பரிசாக வழங்கப்பட்ட இந்த தொழுகையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து 50 வக்த் தொழுகையெல்லாம் அவங்க உம்மத் தொழ மாட்டாங்க, பலமான எங்க கூட்டத்துக்காரங்களுக்கு 2 வக்த் தான், அந்த 2 வக்தையே தொழல, எனவே மீண்டும் போய் குறைத்து விட்டு வாருங்கள் என்றார்கள். திருமானா சல்லா இஸ்லாம் மீண்டும் போனாங்க. இப்படி 5-5 குறைச்சு 5-5 வரும்பொழுது அல்லாஹ் சொன்னான், இந்த 5-லே 50 வக்த் தொழுகையின் நன்மையை நான் வைத்திருக்கேன்னு சொல்லிட்டான். நம்ம 5 வக்த் தொழுதால் 50 வக்த் தொழுதோம்னா என்ன ஆகும், வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், தண்ணியை குடணும், வரணும், கடைக்கு போக முடியாது. இமாம்களுக்கெல்லாம் சம்பளம் 5 மடங்கு கூட கொடுக்கணும். இதே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மீண்டும் அந்த 5 போக சொல்றாங்க, இதையும் குறைச்சிட்டுவான்னு சொல்லி. எம்பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள், இதற்கு மேல நான் போறதுக்கு நான் வெக்கப்படுறேன், என்னுடைய உம்மத்தார்கள் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்லாம் நம் மீது நம்பிக்கை வைத்து இந்த 5 வக்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது மற்றதெல்லாம் குறைக்கப்பட்டது. ஜுனுபுல 7 தடவை குளிக்க வேண்டாம், 1 தடவை குளிக்க போதும், நஜீசை 1 தடவை கழுவுற அந்த வாடையும் நிறமும் நீங்கினால் நஜீசு சுத்தமாயிரும். நஜீசு சுத்தம் ஆகுறதுக்கு இந்த 2 தான் காரணம், வாடையும் போயிட வேண்டும், நிறமும் இருக்கக்கூடாது. இந்த 2 நீங்கி விட்டால் அது சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக யார் இரவிலே இந்த இரவில் கடமை அருளப்பட்ட சூரத்துல் பக்ராவினுடைய 2 வசனத்தை இரவில் ஓதி படுக்கின்றார்களோ, கஃபத்தாகு, அந்த 2 அவருக்கு போதும், மலக்குமார்கள் அல்லாஹ் காவலுக்கு விட்டாரோ. ஆக அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் திரும்ப திரும்ப போச்சோன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏன் திரும்ப
அல்லாவிற்கும் நபி மீண்டும் வர வேண்டும் ஆசை. மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வை பார்த்த அந்த ஜலாலியத்தினுடைய ஜமால் பெருமானாரினுடைய கண்ணில் தெரியுது. அதை பார்த்து மகிழ்ந்து மீண்டும் போயிட்டு வாங்க, மீண்டும் போயிட்டு வாங்க. ஆன்மீகவாதிகளுடைய விளக்கம் இது. மஹஜித் போயிட்டு வந்தவங்களை பார்க்க போறோமே, எதுக்கு? காபத்துல்லாவை பார்த்தவர்களை பார்த்ததுல ஒரு நன்மை. அதுக்காக வந்து அல்லாஹ்வை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து மீண்டும் போங்க. அதை பார்த்து பேரின்பம் அடைகின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார். இப்படி எல்லாவற்றையும் முடித்து நமக்கு இந்த இரவில் முக்கியமாக கிடைத்த இந்த தொழுகையை நாம் பேணி தொடக்கூடியவர்களாக இருப்போம். மூமின்களுக்கு இதுதான் மேகராஜ். அல்லாஹ்வை பிரத்யேகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தொழுகையை. நாம் மரணம் வரைக்கும் நமக்கு விட முடியாத ஒன்று இதுதான், தொழுகை தான். மறுமை நாளில் நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வியும் இதுதான். யார் தொழுகையை விடுகின்றார்களோ, வேணும்னே தொழமாட்டான்னு இருக்கிறான் பக்கத்து கஃபர என்று சொல்லியிருக்கிறார்கள். அவன் காஃபிராகி விட்டான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் தொழக்கூடியவர்களாக, தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, நம்மையும் நம்முடைய பிச்சளங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரஜபை நமக்கு பரக்கத்தானதாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்மை சூழ இருக்கக்கூடிய ஆபத்து பலாய் முசீபத்துகளை எல்லாம் நீக்கி ரமலானை சந்தோஷமான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும், ரமலானுடைய பரலான நோன்பை நோற்பதற்கான உடல் தகுதியையும் உடல் உள்ளத்தின் தகுதியையும் அல்லாஹ் அதிகரிக்க செய்வானாக. நமக்கிடையே ஒற்றுமையை அல்லாஹ் பலமாக்கி இபாதத்துகளால் மஸ்ஜிதை அலங்கரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم.